ராகவும் விகாசும் பக்கத்து பக்கத்து வீட்லயே இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் விகாஸ் ராகவோட ரூமுக்கு போறாரு. அப்புறம் சத்தமா கத்திடுறாரு. ராகவ் கீழே விழுந்திருந்தாரு. விகாஸ் அவர் பக்கத்துல போய் பாக்குறாரு. அவர் இறந்திருந்தாரு. உடனே அவர் டிடெக்டிவ் மேகுலுக்கு கால் பண்றாரு. மேகுலும் அந்த இடத்துக்கு வராரு. ராகவோட பாடியை பாக்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சிருது அவர் இன்னைக்குல நேத்து ராத்திரியே இறந்து போயிட்டாருன்னு. இவர் நேத்தே இறந்து போயிட்டாருன்னு மேகுலுக்கு எப்படி தெரிஞ்சது? லாஜிக்கல் ஆர்மி, உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க யோசிங்க. ராகவ் அவரோட கையில ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருக்காரு. இந்த ஸ்மார்ட் வாட்ச் நம்மளோட ஹார்ட் பீட் இருக்கிற வரைக்கும் தான் வேலை செய்யும். அதாவது ஒரு மனுஷன் இறந்துட்டாருனா இந்த வாட்ச் ஸ்டாப் ஆயிடும். அந்த வாட்ச்ல டைம் 10:30 PM இருந்தது. அப்படின்னா ராகவ் நைட் 10:30 இறந்து போயிருக்காரு. மேகுல் விகாஸ் கிட்ட கேக்குறாரு, நீங்க எப்ப இவரை பாத்தீங்க? சார், நான் பக்கத்துல இருக்கிற வீட்டுல தான் இருக்கேன். நான் காலையில வந்து ராகவோட வீட்டு டோர் ஓபன் பண்ணும் போது அவர் கீழே விழுந்திருந்தாரு. அப்புறம் நேத்து தான் நான் இந்த வாட்சை ராகவுக்கு கிஃப்ட் பண்ணேன். மேகுலுக்கு விகாஸ் மேல டவுட் இருந்தது. ஆனாலும் அவர் சொல்றத நம்பிடுறாரு. மேகுல் அந்த ரூம் முழுக்க கவனமா பாக்குறாரு. அப்புறம் பிங்கர் பிரிண்ட்ஸை எடுத்துக்கிறாரு. ஆனா அந்த ரூம்ல எந்த ஒரு ஸ்ட்ராங் குழுவும் அவருக்கு கிடைக்கல. அப்புறம் மேகுல் ராகவோட பர்ச பாக்குறாரு. அதுல ராகவோட ஐடி கார்டு மட்டும் தான் கிடைக்குது. அதை தவிர வேற எதுவுமே இல்ல. இப்ப இந்த கேஸ எப்படி சால்வ் பண்றது? இவர் எப்படி இறந்தாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அவரோட உடம்புலயும் எந்த தடயமும் இல்ல. மேகுல் டெட் பாடியை டாக்டர் சஞ்சனா கிட்ட எடுத்துட்டு போறாரு. கொஞ்ச நேரத்திலேயே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்துருது. அப்போ டாக்டர் சொல்றாங்க, ராகவ் பாய்சன் சாப்பிட்டதால இறந்து போயிருக்காரு. அவரா பாய்சன் சாப்பிட்டாரா இல்ல வேற யாராவது கொடுத்தாங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி அவர் ரூம்ல எதுவுமே இல்லையே. அப்ப டாக்டர் சஞ்சனா ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொல்றாங்க. ராகவ் நேத்து போட்டிருந்த அந்த ஸ்மார்ட் வாட்ச்ல ஒரு ஊசி இருக்கு. அதுல இருந்து பாய்சன் ராகவோட நரம்புக்கு போய் அவர் இறந்து போயிருக்காரு. இன்ட்ரெஸ்டிங். அப்படின்னு அந்த வாட்சால தான் இவர் இறந்து போயிருக்காரா? அதுக்கப்புறம் மேகுல் ராகவோட ரூமுக்கு போய் ரொம்ப கவனமா பாக்குறாரு. இந்த தடவை அவருக்கு ஒரு டப்பாவும் ஒரு சில பொருட்களும் கிடைக்குது. ஆன்லைன் கம்பெனில ஷாப் பண்ண ப்ராடக்டோட பேக்கிங்கா இருந்தது. மேகுல் உடனே அந்த ஷாப்பிங் கம்பெனியோட இந்தியாவில் இருக்கிற கஸ்டமர் கேருக்கு கால் பண்றாரு. இந்த ரூமை பார்த்து மேகுல் அமேசான்க்கு ஏன் கால் பண்ணாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஏன்னா அந்த டப்பா மேல அமேசான் எழுதியிருந்தது. அப்புறம் இது அமேசான்ல இருந்து வந்த பார்சல். அந்த பார்சல் பத்தின டீடைல சொல்லிக்கிட்டே மேகுல் கேக்குறாரு, இந்த பார்சல யார் எப்ப ஆர்டர் பண்ணாங்கன்னு கேக்குறாரு. விகாஸ்னு ஒருத்தர் தான் பார்சல்ல புக் பண்ணதா அவங்க சொல்றாங்க. அப்புறம் அமேசான் காரங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி விகாஸ் 4 பார்சல ஒரே தடவை புக் பண்ணதா சொல்றாங்க. மேகுல் உடனே விகாஸோட வீட்டுக்கு போறாரு. ஆனா விகாஸ் அவரோட வீட்டு டோரை ஒரு கேள்வியை வச்சு லாக் பண்ணியிருந்தாரு. கேள்வி என்னன்னா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ராகவோட பர்த் இயர் என்னன்னு இருந்தது. மேகுல் உடனே 2000 அப்படின்னு டைப் பண்ணிடுறாரு. அப்புறம் கதவும் ஓபன் ஆயிடுது. ஆனா இங்க விஷயம் என்னன்னா, மேகுல்க்கு இது எப்படி புரிஞ்சது? அவருக்கு இது எப்படி தெரியும்? ராகவோட பர்த் இயர் என்னன்னு மேகுல்க்கு எப்படி தெரிஞ்சது? யோசிங்க யோசிங்க. ராகவோட டெட் பாடிக்கு பக்கத்துல இருக்கிற அவரோட ஐடி கார்டை பார்க்கும்போது மேகுல் அவரோட பர்த் இயரையும் பாக்குறாரு. மேகுல் விகாஸோட ரூம்க்கு போறாரு. உள்ள போன உடனே அவர் ஷாக் ஆயிடுறாரு. விகாசும் கீழே விழுந்திருந்தாரு. அப்புறம் அவரும் இறந்திருந்தாரு. மேகுல் கிட்ட போய் செக் பண்றாரு. பார்த்தா அவரும் அதே மாதிரி வாட்சை போட்டிருந்தாரு. விகாஸ் தான் இந்த வாட்சை வாங்கினாருன்னு மேகுல்க்கு தெரிஞ்சிருந்தது. ஆனா குலகாரர் இவர் இல்ல, வேற யாரோன்னு புரிஞ்சிருது. மேகுல் விகாஸோட போனை எடுத்து எல்லா டேட்டாவையும் பாக்குறாரு. அதுல ஆன்லைன் ஷாப்பிங்கோட ஆப் இருக்கிறத பாக்குறாரு. மேகுல் அமேசான் அப்ளிகேஷனை பாக்குறாரு. அப்போ மேகுல்க்கு தெரிஞ்சிருது, 2 முன்னாடி தான் விகாஸ் இந்த மாதிரி 4 ஸ்மார்ட் வாட்சை ஆர்டர் போட்டாருன்னு. இப்ப மேகுல்க்கு முழுசா நம்பிக்கை வந்துருது. இத விகாஸ் பண்ணல, கண்டிப்பா வேற யாரோ ஒருத்தங்க தான் பண்ணிருக்காங்கன்னு. மேகுல்க்கு ஏன் இப்படி தோணுதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? லாஜிக்கல் ஆர்மி, விகாஸ்க்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அவருக்கு எப்படி தெரிஞ்சது? ராகவ் இறந்து போனதுக்கு அப்புறம் விகாஸ் மேகுல் கிட்ட சொன்னது மேகுல்க்கு ஞாபகம் வருது. இந்த வாட்ச அவரே தான் ராகவுக்கு கிஃப்ட் பண்ணதா விகாஸ் சொல்லியிருந்தாரு. ஒருவேளை அவர் இந்த வாட்சை வச்சுதான் ராகவ கொல்லணும்னு நினைச்சிருந்தா அவர் தான் அந்த வாட்சை கிஃப்ட் பண்ணன்னு சொல்லிருக்கவே மாட்டாரு. அப்ப மேகுல் விகாஸோட கேலரியை பாக்குறாரு. அங்க அவரோட ஃபேமிலி போட்டோவை பாக்குறாரு. அதுக்கப்புறம் மேகுல்க்கு இன்னொரு போட்டோவும் கிடைக்குது. அப்போ அக்ஷய் அப்படிங்கிற ஒரு ஆளு விகாஸ் ராகவ் கூட இருக்காரு. மேகுல்க்கு உடனே புரிஞ்சிருது அக்ஷய் விகாஸ் ராகவோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு. மேகுல்க்கு ஏன் இப்படி தோணுச்சு உங்களால சொல்ல முடியுமா? லாஜிக்கல் ஆர்மி, போட்டோல அக்ஷய் ராகவ் விகாஷ் 3 பேரும் தோல் மேல கை போட்டுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்காங்க. விகாஷ் நடுவுல நின்னுக்கிட்டு இருக்காரு. மேகுல் அவரோட ஃபேமிலி போட்டோஸையும் பார்த்திருக்காரு. ஆனா அதுல அக்ஷய் எங்கேயுமே இல்ல. அப்படின்னா அக்ஷய் கண்டிப்பா அவரோட ஃப்ரெண்டா தான் இருக்கணும். மேகுல் உடனே அக்ஷயை பார்க்க போறாரு. அப்ப அக்ஷய் குடிச்சிட்டு இருந்தாரு. மேகுல் நடந்த எல்லாத்தையுமே சொல்லி அவர் கையில இருந்த வாட்சை வாங்கிக்கிறாரு. அப்புறம் அக்ஷய செக்அப்புக்காக உடனே அவரோட கார்லயே கூட்டிட்டு போறாரு. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் சொல்றாங்க,
நீங்க சரியான நேரத்துக்கு இவரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ஆயிருந்தா கூட இவர் உடல் முழுவதும் விஷம் பரவிருக்கும். 2-3 மணி நேரம் கழிச்சு அக்ஷய் சரியாகி வீட்டுக்கு போறாரு. மேகுல் அவர் கூட தான் இருந்தாரு. வீட்டுக்கு வந்த உடனே அக்ஷய் சொல்றாரு, சார் இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சார். மேகுல் அவர்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த ஸ்மார்ட் வாட்ச் உனக்கு எப்படி கிடைச்சது? விகாஸ் தான் இதை வாங்கி எங்க 3 பேருக்குமே கொடுத்தான் சார். இது எல்லாத்தையும் ராஜ் தான் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் தான் இதை எல்லாரோட வீட்டுக்கும் எடுத்துட்டு வந்து கொடுத்தான். இந்த ராஜ் யாரு? ராஜ் எங்களோட ஃப்ரெண்ட், அப்புறம் ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட். அவனால மட்டும்தான் இப்படி எல்லாம் பண்ண முடியும். மேகுல் அவரோட காரை எடுத்துக்கிட்டு ராஜோட வீட்டுக்கு போறாரு. மேகுல் வீட்டுக்குள்ள போறாரு. அங்க ராஜோட கேர்ள் ஃப்ரெண்ட பாக்குறாரு. மேகுல் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு சொல்றாரு, இதெல்லாம் ராஜ் தான் பண்ணிருக்கான், அவன் எங்க இருக்கான்? அப்போ ராஜோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றாங்க, அவர் அப்படி பண்ணிருக்க மாட்டாரு. ராகவ், அக்ஷய் அப்புறம் விகாச பத்தி ராகவ் எப்பயும் என்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா அக்ஷய் இவங்க எல்லாரும் விட ரொம்ப விசித்திரம். அவர் அப்பப்ப ராகவ் அப்புறம் விகாஸ் கூட சண்டையும் போடுவாரு. இன்ட்ரெஸ்டிங், இந்த கேஸ் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டு இருக்கு. ராஜோட கேர்ள் ஃப்ரெண்ட் ராஜோட ஆபீஸ் அட்ரஸ் குடுக்கறாங்க. ப்ளீஸ் என்னை பத்தி யாருக்கிட்டயும் சொல்லிடாதீங்க, நான் இங்க ஒளிஞ்சுதான் இருக்கேன். இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் சார். உங்க மைண்ட் எப்படி இவ்ளோ ஷார்ப்பா இருக்கு? ஏன்னா டிடெக்டிவ் ஐக்யூ கேமால நான் என் பிரெயினை ஷார்ப்பாக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். நீங்களும் சீக்கிரமா டிடெக்டிவ் ஐக்யூ கேமை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக 500 லெவல்ஸ் டிசைன் பண்ணிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் பின் கமெண்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் மேகுல் வண்டி எடுத்துக்கிட்டு ராஜோட ஆபீஸ்க்கு போறாரு. ஆனா ராஜோட மெயின் டோர் டெக்னாலஜியால தான் ஓபன் பண்ண முடியும். 1+4=5, 2+5=12, 3+6=21. அப்ப 8+11 என்னவா இருக்கும்? இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் பார்த்து குவெஸ்சன் மார்க் இருக்கிற இடத்துல என்ன வரும்னு உங்களால சொல்ல முடியுமா? அதனாலதான் இந்த கதவை ஓபன் பண்ண முடியும். யோசிங்க லாஜிக்கல் ஆர்மி. இதோட ஆன்சர் 96. 1+4 ஆக்சுவலா 1×4+1, அது முதல் நம்பர். அப்போ 5. 2×5=10, +2=12. 6×3=18. அப்புறம் +3=21. அப்போ கோட்காக 8×11=88, +8=96. மேகுல் 96 பிரஸ் பண்றாரு. அப்புறம் உள்ள போயிடுறாரு. மேகுல் அங்க வந்ததை பார்த்து ராஜ் அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. அப்புறம் மேகுல் கிட்ட சொல்றாரு, யார் நீ, எப்படி உள்ள வந்த? நான் டிடெக்டிவ் மேகுல். உங்களோட ஃப்ரெண்ட்ஸான ராகவும் விகாசும் இறந்து போயிட்டாங்க. அப்ப மேகுல் ராஜோட கையில இருந்த வாட்ச பாக்குறாரு. அந்த வாட்ச் மத்த 3 வாட்ச் மாதிரி தான் இருந்தது. இதுலயும் அந்த நீடில் இருக்குமா அப்படின்னு மேகுல் அந்த வாட்ச வாங்கி பாக்குறாரு. ஆனா ராஜோட வாட்ச்ல ஒண்ணுமே இல்ல. மேகுல்க்கு உடனே புரிஞ்சிருது, கண்டிப்பா ராஜ் தான் மத்த 3 வாட்ச்லயும் பாய்சன் கலந்திருப்பாருன்னு. அப்புறம் அவர் வாட்ச்ல ஒண்ணுமே பண்ணலன்னு மேகுல் அவரை பிடிச்சிடுறாரு. நான் எதுவுமே பண்ணல, இது எல்லாத்தையும் பண்ணது அக்ஷய் தான் அப்படின்னு ராஜ் சொல்றாரு. அவர் ரொம்ப குடிப்பாரு. விகாஸ், ராகவ் அப்புறம் அக்ஷய் 3 பேரும் சண்டை போட்டதா சொல்றாரு. அவர் என்ன மாட்டி விட தான் இப்படி பண்றாருன்னு சொல்றாரு. அப்ப மேகுல்க்கு ஞாபகம் வருது, இங்க வரத்துக்கு முன்னாடி அவரு அக்ஷய் தான் போய் பார்த்தாருன்னு. ஆனா அக்ஷய் குடிச்சிட்டு இருந்தாரு. அதால ராஜ் சொல்றது உண்மைன்னு அவருக்கு தோணுது. உடனே அவரு டெலிவரி பாய்க்கு கால் பண்றாரு. அந்த வாட்ச டெலிவரி பண்ண டெலிவரி பாய்க்கு. அப்ப டெலிவரி பாய் சொல்றாரு, நான் பார்சல் விகாஸ் சார் கிட்ட தான் கொடுக்க போனேன். ஆனா விகாஸ் சாருக்கு முன்னாடி அக்ஷய் சார் தான் அந்த பார்சலை வாங்கிக்கிட்டாரு. விகாஸ் சார் தான் பார்சலை வாங்க சொன்னதா அக்ஷய் சார் எங்கிட்ட சொன்னாரு சார். அப்ப மேகுல்க்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிருது. அப்புறம் அவர் அக்ஷயை பிடிச்சிடுறாரு. அப்ப அக்ஷய் அழுதுகிட்டே சொல்றாரு, 2 நாளைக்கு முன்னாடி நான் குடிச்சிட்டே இருந்ததால விகாஸ் வந்து எல்லாரும் முன்னாடியும் என்ன திட்டான், அது மட்டும் இல்லாம அடிச்சிட்டான், அதான் நான் அவனை கொன்னுட்டேன். அப்போ மேகுல் கேக்குறாரு, நீ செத்துருவன் தெரிஞ்சும் ஏன் இந்த ஊசியை உன்னோட வாட்ச்ல வச்சிருந்த? நீங்க வந்துட்டு இருக்கிறத நான் சிசிடிவி கேமராவில பாத்துட்டேன். அதனாலதான் நீங்க மேல வரும்போது நான் அந்த வாட்ச போட்டுக்கிட்டேன். அப்புறம் உங்களுக்கு என் மேல சந்தேகம் வராதுன்னு. கேஸ் சால்வ்ட். டிடெக்டிவ் மேகுல் ராக்ஸ். நீங்களும் மேகுல் மாதிரி ஆகலாம். டிடெக்டிவ் ஐக்யூ கேம விளையாடுங்க.